வணக்கம். எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல. இன்னைக்கு நாம் பார்க்க போறது கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்ல அக்டோபர் 2020 நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். காவல் பணியில் வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 நாள் அனுசரிக்கப்படும் காவலர் வீர வணக்க நாளானது இவ்வாண்டு முதல் காவலர் கொடி நாளாக நாடெங்கும் அனுசரிக்கப்பட உள்ளது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 21 காவலர் கொடி நாள் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 21 காவலர் வீர வணக்க நாளானது இந்த வருஷத்துல இருந்து காவலர் கொடி நாளாக அனுசரிக்கப்படும். அடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறையால் செயல்படுத்தப்பட உள்ள காவேரி வைகை குண்டலாறு இணைப்பு திட்டத்தின் மாதிரி வரைபடத்தை பார்வையிட்டார்கள். முக்கியமானது பாருங்க, காவேரி வைகை குண்டாறு இணைப்பு, எந்தெந்த ஆறு இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, காவேரி வைகை குண்டாறு. அடுத்தது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சீறி செல்லும் ஜல்லிக்கட்டு காளையை மாடுபிடி வீரர் ஒருவர் அடக்குவது போன்று நிறுவப்பட்டுள்ள வெண்கல சிலையை திறந்து வைத்து உரையாற்றினார். பாருங்க, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு வெண்கல சிலையை திறந்து வச்சிருக்கிறாரு. வீரமிகு விராலிமலை மண்ணில் பிறந்த அனைவருக்கும் உள்ள வீரத்தை பறைசாற்றுகின்ற விதமாக விராலிமலை முருகன் திருக்கோயிலுக்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ள வீரமிகு இளைஞர் காளையை அடக்குகின்ற சிலையை தத்ரூபமான காட்சியை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, விராலிமலை மாவட்டம் விராலிமலை முருகன் திருக்கோயிலுக்கு எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, ஈரானின் சபாஹரில் உள்ள சாஹித் பெஹாஸ்தி துறைமுகம் இந்தியாவில் உள்ள தீனதயாள் துறைமுகம் மற்றும் ஜவஹர்லால் துறைமுகங்களுக்கு இடையே சரக்கு போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து மேற்கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு இப்போது கட்டணத்தில் 40% தள்ளுபடி அளிக்கும் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் சலுகை மேலும் ஓர் ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஸோ சாஹித் பெஹாஸ்தி துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா, ஈரானில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியம். அதே மாதிரி தீனதயாள் துறைமுகம் அமைந்துள்ள இடம், அது இந்தியாவில் கான்லா துறைமுகம் குஜராத் கட்சி வளைகுடாவில் இருக்குது, அதுதான் வந்து தீனதயாள் துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு துறைமுகம், அது வந்து மும்பையில் இருக்குது, நவசாவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, மைசூர் பல்கலைக்கழகத்தின் 100 பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் உரை. 1916 ஆண்டு ஜூலை மாதம் 27 தேதி மைசூர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இது நாட்டின் 6வது மற்றும் கர்நாடக மாநிலத்தின் முதல் பல்கலைக்கழகமாகும். ஸோ மைசூர் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1916 ஜூலை மாதம் 27 தேதி. இது நம்ம நாட்டினுடைய 6வது பல்கலைக்கழகம். அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய தீம் அறிவுக்கு நிகர் எதுவும் இல்லை அதான் என்பதே இந்த பல்கலைக்கழகத்தின் குறிக்கோள். மைசூர் சமஸ்தானத்தின் மகாராஜாவான திரு நல்வாடி கிருஷ்ணராஜ வாடியார் மற்றும் திவான் சர் எம் வி விஸ்வேஸ்வரய்யா ஆகியோரால் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. ஸோ இந்த பல்கலைக்கழகம் நிறுவனது யார் அப்படின்னா, கிருஷ்ணராஜ வாடியார் மகாராஜா மற்றும் திவான் விஸ்வேஸ்வரய்யா ஆகியோரால் இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அடுத்தது, இந்த பல்கலைக்கழகத்தில் பாடம் கற்பித்த பாரத ரத்னா டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் போன்ற தலைசிறந்தவர்களை பற்றி பிரதமர் குறிப்பிட்டார். வாழ்வின் கடினமான காலங்களில் கல்வி வெளிச்சத்தை தருகிறது என்னும் புகழ்பெற்ற கன்னட எழுத்தாளர் மற்றும் சிந்தனையாளர் கோரூர் ராமசாமி ஐயங்கார் அவர்களின் வார்த்தைகளை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. வாழ்வின் கடினமான காலங்களில் கல்வி வெளிச்சத்தை தருகிறது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா, கோரூர் ராமசாமி ஐயங்கார். இவர் என்னன்னா கன்னட எழுத்தாளர் மற்றும் சிந்தனையாளர். கடந்த 6 சராசரியாக 1 ஒரு ஐஐடி திறக்கப்பட்டு கர்நாடகாவில் உள்ள தார்வாடிலும் ஒரு ஐஐடி செயல்படுகிறது என்று கூறிய பிரதமர், 2014 இந்தியாவில் வெறும் 9 ஐஐடிக்களே இருந்தன, அதைத் தொடர்ந்து வந்த 5 ஐஐடிக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். ஸோ கர்நாடகாவினுடைய தார்வாடியில் ஒரு ஐஐடி செயல்படுது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்காக நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டர்னுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸோ நியூசிலாந்து பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள புதிய பிரதமர் யார் அப்படின்னா, ஜெசிந்தா ஆர்டர்ன். அடுத்தது, இந்தியா இலங்கை கடற்படைகளுக்கு இடையே ஸ்லீனெக்ஸ் 20 என்ற பெயரில் இருதரப்பு கூட்டு பயிற்சி இலங்கையின் திருகோண மலைக்கு அப்பால் அக்டோபர் 19 முதல் 21 தேதி வரை நடக்கிறது. ஸோ இந்திய இலங்கை கடற்படைகளுக்கு இடையே ஸ்லீனெக்ஸ் 20 அப்படின்ற இருதரப்பு கூட்டு பயிற்சி நடக்க இருக்குது. எங்கே நடக்குதுன்னா, இத்திரிகோண மலை இலங்கை கடற்படை சார்பில் எஸ்எல்என் சயூரா அப்படின்ற ரோந்து கப்பலும் கஜபாகு
அப்படின்ற பயிற்சி கப்பலும் இந்த பயிற்சி மேற்கொள்றாங்க. ஸோ ஸ்னீனெக்ஸ் 20 எந்தெந்த கடற்படைகளுக்கு எந்த இரு நாடுகளிடையே நடக்குது அப்படின்னாக்க, இந்தியா இலங்கை, எஸ்எல்என் சையூரா அப்படின்ற கப்பல், கஜவாகு கப்பல், ரெண்டும் இலங்கையினுடையது. இந்திய கடற்படை சார்பில் நீர்மூழ்கி கப்பல்களை அளிக்கும் ஐஎன்எஸ் கமோர்தா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐஎன்எஸ் கில்டன் ஆகிய போர்க்கப்பல்களும் கலந்துக்குது. அடுத்தது, இதற்கு முன்பு ஸ்னீனெக்ஸ் கூட்டு பயிற்சி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாகப்பட்டினம் அருகே நடந்தது. போன வருஷம் விசாகப்பட்டினத்தில் இந்த ஸ்னீனெக்ஸ் கூட்டு பயிற்சி நடந்தது. அடுத்தது, ஒளியை விட அதிக வேகத்தில் செல்லும் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலில் இருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. பிரம்மோஸ் ஏவுகணை இந்த போர்க்கப்பலிருந்து செலுத்தப்பட்டதுன்னா ஐஎன்எஸ் சென்னை. அது அரபிக்கடலில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியது. எதிரி நாட்டு கப்பல்களை தொலைதூரத்திலிருந்து தாக்கும் திறன் கொண்ட முக்கிய ஆயுதமாக பிரம்மோஸ் ஏவுகணை கருதப்படுகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யா நாடுகளின் கூட்டு முயற்சியில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வடிவமைத்து தயார் செய்யப்பட்டுள்ளது. ஸோ பிரம்மோஸ் ஏவுகணை இந்திய ரஷ்யா கூட்டு தயாரிப்பு. இந்தியா ரஷ்யா பிரம்மோஸ் பிரம்மபத்திரா மாஸ்கோ, அதனுடைய பேர் தான் வந்து பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது, பிரகாஷ் ஜவடேகரை கேளுங்கள் என்ற ஹாஸ்டேக் மூலம் மக்கள் அவரிடம் கேள்வி கேட்டு வருகின்றனர். அதில் மாதிரி நாடு முழுவதும் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் BS6 தரக்குறியீட்டுடன் வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. BS6 தரக்குறியீட்டு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏப்ரல் 1st 2020 புரட்சிகரமான நடவடிக்கை என்றும் இது வாகன புகையை குறைக்க பெருமளவில் உதவியதாகவும் அமைச்சர் கூறினார். BS6 எரிபொருள் வந்து டீசல் கார்களில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடு அளவை 70%, பெட்ரோல் வாகனங்களில் 25% குறைக்குது. அதே மாதிரி வாகனங்களில் காரியம் அளவு வந்து 80% குறைக்குது. அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அணுசக்தி மற்றும் விண்வெளி இணை அமைச்சரும் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் ஜம்மு மத்திய பல்கலைக்கழக வளாகத்தில் பண்டிதர் மதன் மோகன் மாளவியாவின் பெயரை சூட்டியிருக்கிறாரு. பல்கலைக்கழக வளாகத்தில் பண்டிதர் மதன் மோகன் மாளவியாவின் பெயர் சூட்டப்பட்ட புதிய கல்வி வளாகத்தினை அடிக்கல் நாட்டினார். அதே மாதிரி சமீபத்தில் இதே பல்கலைக்கழகத்தில் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜியின் பெயர் சூட்டப்பட்ட விடுதி கட்டிடம் ஒன்றையும் திறந்து வச்சிருக்கிறாரு. அடுத்தது, ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள இராணுவ முகாமுக்கு சென்ற இராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே அங்குள்ள கார்காக் படைப்பிரிவின் தயார் நிலையை ஆய்வு செய்தார். அம்பாலா இராணுவ முகாம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா ஹரியானா மாநிலம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இராணுவ தளபதியினுடைய பெயர் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே, அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவினுடைய பெயர் கார்கா. அடுத்தது, இந்தியா அமெரிக்க கடற்படைகளின் இருதரப்பு கூட்டு பயிற்சிக்காக மலபார் பயிற்சி கடந்த 1992 தொடங்கியது. கடந்த 2015 இதில் ஜப்பான் இணைந்தது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த கூட்டு பயிற்சி கடந்த 2018 பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் நடந்தது. ஸோ இந்தியா அமெரிக்க கடற்படையினுடைய இருதரப்பு கூட்டு பயிற்சி மலபார் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது 1992 நடந்துகிட்டு இருக்குது. கடந்த 2015 ஜப்பானும் இணைஞ்சது. இந்த கூட்டு பயிற்சி வந்து 2018 பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் நடந்தது. 2019 ஜப்பானில் நடந்தது. இந்த ஆண்டு அதாவது 2020 வந்து மலபார் கூட்டு பயிற்சி எங்கே நடக்குதுன்னா வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆண்டு மலபார் கூட்டு பயிற்சியில் ஆஸ்திரேலியா கடற்படையும் இணையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2018 பிலிப்பைன்ஸ் கடல் பகுதி, 2019 ஜப்பானில் நடந்தது, இந்த ஆண்டு ஆஸ்திரேலியா புதுசாக இணைஞ்சிருக்குது. அடுத்தது, ஒடிசா மாநிலத்தின் ரூர்கேலாவில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பொன்விழா கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் திறந்து வச்சார். தேசிய தொழில்நுட்ப கழகம் தொடங்கப்பட்டு 50 நிறைவாகியிருக்குது. ஸோ ஒடிசா மாநிலத்தில் உள்ள ரூர்கேலா தேசிய தொழில்நுட்ப கழகம் வந்து 50 நிறைவு செஞ்சிருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. NIT ரூர்கேலா ஒடிசாவில் இருக்குது. அடுத்தது, நிதி சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களின் தொழில்நுட்ப தீர்வுகளுக்கு சாண்ட் பாக்ஸ் ஒழுங்குமுறை என்ற புதிய கட்டமைப்பு குஜராத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி IFSCA எங்கே அப்படின்னா கிஃப்ட் சிட்டியில் காந்தி நகர் குஜராத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபைனான்சியல் டெக்னாலஜிஸ், அது பேர் ஃபின்டெக். ஃபின்டெக்னுடைய விரிவாக்கம் ஃபைனான்சியல் டெக்னாலஜிஸ். எந்த இடம்னா கிஃப்ட் நகர், குஜராத் காந்தி நகர். அடுத்தது, அஸ்ஸாமில் வடிவமைக்கப்பட உள்ள நாட்டின் முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்காவிற்கு மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டுகிறார். மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் கீழே இந்த பூங்கா நிறுவப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் எவர் மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் இன் அஸ்ஸாம். ஸோ மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் எங்கே அமையுள்ளது அப்படின்னா அஸ்ஸாம். அடுத்தது, அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி CSIR ஆய்வகத்தின் உதவியுடன் இமாலயா உயிரி தொழில்நுட்ப நிறுவனமான IHPD
இமாலயாவின் லாகூல் சமவெளியில் உள்ள விவசாயிகளுடன் இணைந்து பெருங்காயத்தை பயிர் செய்யவிருக்கிறது. ஸோ பெருங்காயம் இந்தியாவில் பயிர் செய்ய இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவின் முக்கிய வாசனை பயிர்களில் பெருங்காயமும் ஒன்று. ஆப்கானிஸ்தான், ஈரான், உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஆண்டுதோறும் சுமார் 1200 டன் பெருங்காயத்தை சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இந்தியா இறக்குமதி செய்கிறது. பெருல்லா அசஃபோரிடா என்று அழைக்கப்படும் பெருங்காய தாவர வகை இந்தியாவில் போதிய அளவிற்காததே இந்த வகை பயிர்களில் நம் நாட்டில் பயிரிடப்படாததற்கு முக்கிய காரணம். ஸோ அது பேர் வந்து பெருல்லா அசஃபோரிடா, ரொம்ப முக்கியம். பெருங்காயத்தினுடைய பேர் பெருல்லா அசஃபோரிடா. இந்தியாவில் பெருங்காயத்தின் பயிரிடலை துவக்கும் வகையில் கடந்த 15ஆம் தேதி லாகுல் சமவெளி அதாவது குவாரிங் கிராமத்தில் முதல் விதையை பயிரிட்டார்கள். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க, லாகுல் சமவெளி குவாரிங் கிராமம் இமாலயாவின் லாகுல் சமவெளியில் உள்ள இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் இமாலயன் பயோ ரிசோர்ஸ் டெக்னாலஜி IHBT எங்கே இருக்குது அப்படின்னா பாலம்பூர், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லாகுல் வாலி இன் இமாச்சல் பிரதேஷ் டேக்கிங் அப் கல்டிவேஷன் ஆஃப் அசஃபோர்டிடா, பெருல்லா அசஃபோர்டிடா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருங்காயத்தினுடைய பேர். அடுத்தது, சமூகத்தில் சவால்களாக உள்ள பிரச்சனைகளை டிஜிட்டல் புதுமைகள் மூலம் தீர்க்க முன்னணி தொழில்நுட்பமான கிளவுட் புதுமை மையத்தை அமேசான் வெப் சர்வீஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் முதன்முறையாக அமைப்பதை நிதி ஆயோக் அறிவித்தது. ஸோ கிளவுட் இன்னோவேஷன் சென்டர் CIC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கிளவுட் புதுமை மையம் அமேசானோட சேர்ந்து நிதி ஆயோக் இணைஞ்சி இந்த சமூகத்தின் சவால்களாக உள்ள பிரச்சனைகளை டிஜிட்டல் மூலமாக தீர்க்கிறதுக்காக புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். போட்டித் தேர்வு தயாராகும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.